பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களை சிங்கம் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் டிக்ஸாக என்னடா கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சோலோவில் எப்படி ரேங்க் புஷ் ஈஸியாக பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் உள்ளோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து இந்த நான் இந்த கேம் பிளேயோட சுச்சுவேஷனுக்கு எப்படி நான் விளாண்டுருக்கேன் சோலோவில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும், இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், மூமெண்ட் கொடுத்து அடிக்கிறேன் பட் மிஸ் ஆனிச்சு, கரெக்டாக நின்று அடிக்கிறேன், ஒரு ஹெச்ஆர் வந்துச்சு வேறு லெவலில் சேர்த்துட்டான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் விளையாடுங்க, சோலோவை பொறுத்த மட்டும் பொறுமையாக விளையாடணும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷம் உங்கள் மனசில் வரும், ஓ சோலோ இப்படி தான் விளாடணுமா அப்படின்னு ஒரு சின்னதாக கற்றுக்கிட்டு தான் வெளில போவீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஒரு 4 நிமிஷமாவது பாருங்கள் ஃபுல்லாக, ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே ஒரு எனிமி இருக்கான், எப்போலாம் ஜம்ப் பண்ணி வாட்ச் பண்ணுற பாருங்கள், அவனை வாட்ச் பண்ணி 2 பிளோ அடிச்சோன்னே அலாக்கப்பட்டு ஓடுற பாருங்கள். அவனை அடிச்சதுக்கப்புறம் தான் அலாக் போட்டேன், அவனை அடிக்கிறப்ப போடல, அவனுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி போடல, அவனை அடித்து அவனுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அவன் ஓடுறான், அவனை துரத்தி வேகமாக போய் அடிக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம அலாக் யூஸ் பண்ணணும், ஏன்னா அலாக் போட்டால் கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாகவே இருக்கும். லைஃப் வேறு 2வது கட்டம் தான், இங்கே மூமெண்ட் ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மற்ற பிளேஸ்க்கும் அலாக் போட்டு நம்ம ஓடுறதுக்கும் நிறைய மூமெண்ட் ஸ்பீட் இருக்கும். ஸோ அலாக்கை யூஸ் பண்ண நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு ஃபுட் ஸ்டெப் கெட்டுச்சு, எங்கே எனிமி இருக்கானே தெரில, எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இருக்கிற இடம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம், சுற்றி முற்றி பார்க்குறேன், எனிமி எங்கே இருக்கானே தெரில, சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுட் ஸ்டெப் கேட்டு அவன் மேலே தான் ஓடிக்கிறான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். வேறு லெவலில் போடுவான் பாருங்கள், அவனை அழுத்திப்படி தான் ஷார்ட்கனை பொறுத்தவரை நம்ம சோலோவில் பயப்பட தேவையில்லை. எப்படா நம்ம பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கனில் நம்ம அடிக்கிறது மிஸ் ஆனால் மட்டும் தான் நம்ம பயப்படணும். கண்டிப்பாக ஒரு 2 புல்லட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடிக்கிற புல்லட் எல்லாமே ஷார்ட்கனில் மிஸ் தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 2 புல்லட் நீங்கள் கரெக்டாக மட்டும் எனிமி பாடியில் இறக்கிட்டிங்கன்னா அடுத்து இறக்குறது எல்லாமே எனிமி பாடியில் விழுந்து கண்டிப்பாக 3 புல்லட்டில் செத்துருவான். சரி ஓகே கேஸ், அடுத்த டிப்புக்கு வந்துடும், குக்கு நேர் எப்படா போகிறது அப்படின்னு இந்த டிப் பார்க்க போகிறோம். மேலே ஒரு எனிமி இருக்கா, நான் மேலே ஏறி போய் அடிக்கலாம் அடிச்சிருக்கலாம், ஷார்ட்கன் வச்சுருக்கேன், பட் நான் சாவ எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ பொறுமையாக ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக எங்கே இருக்கான்னு செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, குத்து மதிப்பாக சென்ட்ராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேனை குக் பண்ணி கரெக்டாக சென்ட்ராக வீசுகிறேன், பட் டேமேஜ் ஒன்றுமே ஸ்க்ரீனில் எனக்கு காட்டல, பட் இருந்தாலும் நான் வச்சிருக்க மோக்கோ போகிற எனக்கு காப்பாற்றிடுச்சு. மோக்கோ சிம்பிள் காட்டுது பாருங்கள் எனிமி மேலே. சரி ஓகே, இங்கே தானே இருக்கான்னு அவன் நல்லா அனலைஸ் பண்ணி வேறு லெவலில் குக் பண்ணி அவன் மண்டை மேலே கிணறு போட்டோம், வேறு லெவலில் அவனை சேர்த்து தான். இந்த மாதிரி தாங்க நீங்கள் விளாடணும், மோக்கோ கேரக்டர் மேக்ஸிமம் நீங்கள் சோலோவில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஷார்ட் அண்ட் ஃபைட்டில் நீங்கள் அடித்து முடிப்பீங்க, ஃபுல்லாக லைஃப் குறைப்பீங்க, ஒரு 150 குறைப்பீங்க, எங்கே போனானே தெரியாது, எங்கேயோ மாயமாக மறைஞ்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுனா கண்டிப்பாக நீங்கள் மோக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் மறக்காம சேனல் புதுசாக வந்ததாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி பேன் ஆயிரும், நீங்கள் கண்டிப்பாக இறங்கினோடனே செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு தரமான டிப்பு, எனிமி எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விளாட்றேன்னு பாருங்கள். இங்கே டிப்பு தான், இந்த வீடு வந்தாலும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பாருங்கள் எங்கடா இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லைனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் லூட் அடிச்சு செகண்ட் ஃப்ளோர் போகிறேன் பாருங்கள், ஜம்ப் பண்ணனா அவன் அப்படியே வந்து புல்லட்லாம் இறக்கிட்டான், உங்களுக்கு சவுண்டு கேட்கறதுனால தெரியாது. நான் ஜம்ப் பண்ண வேகத்துக்கு எம்பி பேட்டில் அவன் புல்லட் இறக்கிட்டான், ஒரு 10 புல்லட் இறக்கிட்டு அப்புறம் ரீலோட் ஸ்டார்ட் பண்ணிட்டான், எனக்கு காதில் சவுண்ட் வாங்கிட்டு ரீலோட் தானே பண்ணுறான் அவனால் சுட முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எகிரி போய் அடிச்சிட்டேன். இதெல்லாம் தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கைஸ், எனிமே எப்படி ஃபூலிஷ் பண்ணி நம்ம விளாட்றது அப்படின்றது இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாகவும் உங்களோட எனிமியை ஃபூலாக்கி நீங்கள் விளாண்டாக்கவே வேறு லெவலில் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கே ஒரு எனிமி இருந்தால் ஸ்கேரில் அவனுக்கு நல்லாவே பாடி டேமேஜ், சரியான ஒரு இப்போ இது ட்ராக் பண்ணி தான் ஹெச்ஆர் ஒழுங்கிருக்கும், பட் எனக்கு அந்த இடத்துல ட்ராக் பண்ணி தோண மாட்டேது. ஸோ ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கவராக இருக்கணும் கைஸ், ஓகே. ஸோ மட்டும் கவர் பண்ணி தான் விளாடணும், கவர் பண்ணி வாழை உடைக்கிற பாருங்கள், நான் சும்மா நிற்கல, வாழை உடைக்கிறேன், அதே மாதிரி புஷ் பண்ணவும் இல்லை, ஏன்னா எனிமிக்கு என்னோட லைஃப் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஜெயிக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணிக்க பாருங்கள், எனிமிக்கு எப்படியே லாங் ரேஞ்சில் நல்லா குறைச்சணும் அப்படின்னு போகிறேன், கொஞ்சம் வந்து ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன் ஃபோனு, இந்த ஃபோனை மாற்றிடும், இன்னும் ஒரு 1 வீக் தான். ஓகே கைஸ், நல்ல ஒரு அழுத்தி பிடி நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கலாம், பட் அந்த 3வது புல்லட் மிஸ் ஆனதுனால நான் வந்து ஓடிட்டேன். இப்போ பாருங்கள், அவன் குளோவால் போட்டாலும் அந்த குளோவில் உடச்சி எப்படி அடிப்பட் மட்டும் பாருங்கள், செம்மையாக வந்து ஒரு 4 புல்லட்டில் உடஞ்சாலும் கரெக்டாக 5வது புல்லட் அவன் மேலே நாக்கு, அவ்வளோ தாங்க, வேறு லெவலில் விளாடலாம் நம்ம சோலோ, அதுவும் ஜாலியாகவும் இருக்கும். என்ன ஒன்று, ரொம்ப நேரம் நம்மளால் சோலோ விளாட முடியாது, ஸோ அதே ஒரே ஒரு ட்ராபேக் தான், இந்த ரொம்ப நேரம் விளாண்டா சைக்கோ ஓட்டம் போயிடுவோம். ஓகே கைஸ், மறக்காமல் நம்மளை வந்து ரியோ டிவியில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம 4x4 எல்லாம் ஜாலியாக விளாட்லாம், நிறைய பேர் கிட்ட கேட்குறீங்க. ஸோ மறக்காமல் வந்து ரியோ டிவியில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்றது இன்னொரு தடவை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த டிப்ஸ்க்கு என்ன அப்படின்றத போயிடலாம், ஓடிக்குவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுவரையும் ஒரு 7 கில் ஆமாம், 7 கில் அடித்தாச்சு, இன்னொரு 3 கில் நம்ம அடிப்போம்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் வேறு லெவலில் அடிக்கிறோம். சோலோவை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாகவும் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி விளாண்டாலே வேறு லெவலில் ஆடிடலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இங்கே ஒருத்தர் லேண்ட்மேன் வச்சுக்கிறதா எனக்கு காலில் நல்லாவே சவுண்ட் கிடச்சி. ஸோ இந்த சைடு வந்தேன், கரெக்டாக ஜன்னலில் ஒரு முகத்தை பார்த்தா எட்டு வைக்கலான்னு பார்த்தா நல்லாவே டேமேஜ் கொடுத்தான், யார் சாமி இந்த அடி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னலர் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள், 12 இன்னலர் இருக்கே, மெடிக்கெட் அவ்வளோ எடுத்துருக்க மாட்டேன், சூப்பராக ஏறி போய்ட்டு
டின்னர் குக் பண்ணி கரெக்டாக அந்த ஓட்டோக்குள்ளே போடுவோம் பாருங்க. இதான் கைஸ் அக்யூரசி. உங்கள் உங்கள் அக்யூரசி கனில் இருக்கணும், என்னோடய அக்யூரசி குண்டில் இருக்கும். வேறு லெவலில் விழுந்துச்சா, 100 போயிருச்சா. பதத்தில் அவனுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் வெளில ஓடியாரான் பாருங்க. நல்ல ஒரு அழுத்தி பிடி ஸ்கேர்லேயே அவன் அடித்து ஒழுங்கு கட்டி வேறு லெவலில் அடித்தாச்சு. சரி, வீட்டுக்குள்ளே ஓடிச்சு விடியாருன்னு சொல்லிட்டு ஓடினா உள்ளே கண்ணி வெடி வச்சிருக்கான். ஓ, இந்த கண்ணி வெடியாட அவ்வளோனா செட் பண்ணி வச்சுருந்தா, தேவையில்லாத கண்ணி வெடியாது, எதுக்கும் வச்சானே தெரியல. ஓகே, வேறு லெவலில் வண்டி லூட் அடிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் லூட் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் போய் அடிக்கணும்னா நீங்கள் ஓப்பன் லூட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லாக கவர் எடுத்துக்கிட்ட பாருங்க. எனக்கு இப்போ 4 சைட் கவர் இருக்குது. பின்னாடி ஜோன்குள்ளேருந்து நான் அடிக்க வாய்ப்பில்லை. லெஃப்ட் சைட் க்ளோவல் போட்டேன், ரைட் சைட் க்ளோவல் போட்டேன். சூப்பராக பேக் ஓப்பன் பண்ணி நீட்டாக லூட் எடுக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக லூட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுங்க. ஏனோ தானே லூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலேருந்து அவங்கள அடிச்சு கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சைட்லேருந்து அடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளோவல் போட்டது கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு எனிமி இருப்பான், லெஃப்ட்டில் மேலே இருப்பான். நான் போகிறப்ப தான் பார்ப்பேன். கண்டிப்பாக க்ளூவல் போடாமல் நான் லூட் எடுத்துகிட்டு இருந்தால் என் வாயிலே வந்து வச்சுருப்பான். ஸோ இன்னும் எனக்கு கோல்டு சரியாகலை. ஸோ இன்னும் 2-3 நாளில் சரியாக நினைக்கிறேன். 2-3 நாளாக மாத்திரை சாப்பிட்டு தான் வரேன். ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க, வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆல்ரெடி படிக்கவலமாக தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களோட இருப்போம். மறக்காமல் ரியோ டிவி வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்தாங்க எனக்கு ரொம்ப ஓவராக சிக்கத்தை கொடுத்துட்டான் இவன். பாருங்கள், ரொம்ப சிக்கம் கொடுப்பான், நல்லா டேமேஜ் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதான் எனிமிக்கு டேமேஜ் பண்ணியாச்சே, நம்ம என்ன எனிமிக்கு நம்மளோட லைஃப் கம்மியாக இருக்குன்னு நினச்சாலும் நம்ம ஏறி போய் அடிச்சிடறோம். ஸோ எனக்கு அது இனஃபான ஒரு லைஃப் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஜோனுக்கு போனால் அவனையும் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ராஸாக ஓடுறேன் பாருங்கள். ஜோனுக்குள்ளேயும் ஓடுறேன், அவன் இருக்க சைடையும் ஓடுறேன். நல்லா லாக் ஆகிட்டான்டா இப்போ. பட் என் பின்னாலேருந்து அடிக்க எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னொரு க்ளோவல் போட்டு கூட ஃபைட் எடுத்துருக்கலாம். க்ளோவல் கம்மியாக இருக்க காரணத்தினால தான் நான் வந்து க்ளோவல் போடாமல் இருக்கேன். ஸோ இவனை முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி நானும் 2 நேடு குக் பண்ணி போடுவேன். பட் ரெண்டுத்துலையுமே அவன் நாக் ஆக மாட்டான், ஓடிட்டான். ரெண்டுமே தப்பான நேடு. இது கொஞ்சம் மேலே வானத்திலே வெடிச்சிருச்சு. இந்த நேடு கரெக்டாக வெடிக்கும், பட் அந்த இடத்துல க்ளோவல் இருந்ததுனால அவன் வந்து தப்பிச்சுட்டான். சரி, வெயிட் பண்ணுவோம், பொறுத்தார் பூமி அழுவார். அந்த மாதிரி நான் பொறுமையாக இருந்தவன் மண்டையில் வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பின்னாலேருந்து அடிக்க ஆரம்பிச்சான். பதட்டத்தில் நம்ம தான் இன்னலர் நிறைய வச்சுக்கணும், நல்லா பிரச்சனை இல்லை. நம்ம ஓடுறப்பில் இன்னலர் யூஸ் பண்ணி ஓடியாச்சு. ஸோ வேறு லெவலில் அடிக்கலாம் பார்த்தா நல்லா லாங்லேருந்து அவன் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான் போல, நல்லா அடிச்சோம் வேறு லெவலில். ஓகே, இன்னொரு எனிமி ஓடுறான், அவனையும் அந்த பைத்தியகர பையனையும் அடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ். சரி சூப்பர், வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்தாச்சு, ஏறி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் வெறும் 3-3 க்ளோவல் தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வாழை வச்சு அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனிமி வால் போட்டு எனிமிட்ட ஏதாவது லூட் இருக்கு அப்படின்றத பேக் ஓப்பன் பண்ணி வேறு லெவலில் லூட். சரி ஓகே கைஸ், இது வரையும் வந்து எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன் டிப்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்டே நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. இவனை கண்டிப்பாக நான் அடிச்சிட்டேன், இந்த மேட்ச்சில் போய் எடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா ஹேட்டர்ஸ் நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிளிப்பு. ஸோ பாருங்கள், நான் கடைசி விளாண்ட மேட்சோட ஹிஸ்ட்ரி நான் வந்து இதில் காட்டியிருப்பேன். ஸோ வந்து அந்த மேட்ச்சில் போய் எடுத்துட்டேன், பட் என்னால் ரெக்கார்டாக பண்ண முடியல, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள், அந்த மேட்ச் வந்து 10 கிலோட போய் எடுத்தேன். டாப் 1 ரேங்க்னு காட்டுறீங்களா? நான் ரியோடியோவில் லைவ் போட்டு கஸ்டமர் விளாண்டுட்டு ஃபஸ்ட்டு விளாண்ட ரேங்க் மேட்ச். ஓகே கைஸ், பை.